நீங்க சாப்பிட்ட பல்ல தான் பல்லி விழுந்திருந்ததுமா. அதை நாங்க சாப்பிட்டதை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அப்படியா? கடவுளே, என் பிள்ளைங்களை எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. நல்ல வேளை அத்தை கொண்டு ஆகல. அவங்க இல்லாத உங்க வீட்டை நினைச்சு பார்த்தா விளையாட்டு கூட அப்படி நினைக்காத. எங்க வீடு தேன் கூடு மாதிரி. அம்மா இல்லைன்னா கூடு கலைஞ்சிடும். உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? அத்தை மாதிரி எனக்கு ஒரு அம்மா இல்லையே. அதனால என்ன? நீயும் ஒரு மக தானே, ஐ மீன் மருமக. ஜஸ்ட் இருக்கிற உறவு முறை தான் சொன்னேன். கஞ்சனா, காலையில தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப வயித்து வலிக்குது. பரவாயில்ல, வலி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட தானே? காஞ்சனாவா? காஞ்சனானே பேர் வச்சிருக்கூடாது, கஞ்சனான்னு வச்சிருக்கணும். அவ்வளோ கஞ்சா. இவ்வளவு பெரிய குந்தலான்னு ஆச்சரியப்படுறீங்களா? சேச்சே, இவ்வளவு நீளமான சௌரிய நீ எங்க வாங்கியிருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டீங்க? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? வீட்டு கோழி வாங்கிட்டு எனக்கு இரும்பல் மருந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். இருமல் மருந்தா? இதுவா? ஆமாங்கா, மாமா எப்ப பார்த்தாலும் இருமல் மருந்துன்னு இதத்தான் வாங்கிட்டு வருவாரு. ஆனா தாத்தா இருமி நான் பார்த்ததே இல்ல. நோட்டீஸ் ஒட்டி இருப்பதுக்கு அதுல டிராமாவா சினிமாவாடா? ஒரு நல்ல டாக்டர் பார்க்க கூடாதானா? மருந்தா இருந்தாலும் இப்படியா பாட்டில் பாட்டிலா சாப்பிடுவாங்க? கொடுங்க. பாத்துமா, பாத்து. பாட்டில் பாட்டிலா சாப்பிடுதா? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சோடாவோ தண்ணியோ கலந்து சாப்பிடணும். இல்ல பெரியப்பா. டேய் ராம விலாஸ், கொஞ்சம் ஊருகா ரெடி பண்றான். இன்னொரு தடவை என்ன ராம விலாஸ்னு கூப்பிட்டா? சரிதான் போடா பெரியமல்சா. இவன் இருக்கானே, இவங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்தப்ப ராம விலாஸ் பஸ்ல தான் கூட்டிட்டு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ளே பிறந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு ராம விலாஸ்னு பேர் வச்சேன். படிச்ச பொண்ணு, டாக்டர் சீக்கிரமா மருந்து சாப்பிட சொல்லியிருக்காரு. வரட்டுமாமா? பெரியப்பா, ஏன் பெரியப்பா இருமல் மருந்த மறைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் இருமல் இல்ல. ஆமா, நீங்க ஏன் குடிக்கிறீங்க? கவலைப்படாத வேணும்னா குடிக்காம இருக்கலாம், கவலைப்படுறவன் இந்த பாட்டில பிடிக்காம இருக்க முடியாது. அதெல்லாம் சும்மா. நானும் இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தவன் தான். முப்பனை வளர்த்தி ஆளாக்குனேன். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தையே மறந்துட்டான். அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவளும் சந்தோஷமா இருந்தா. மாப்பிள்ள சோமு ரொம்ப நல்லவர். ஆண்டவன் ஆக்சிடென்ட் மூலமா அவரை தாங்கிட்டு அழைச்சிக்கிட்டார். என் தங்கச்சி குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பை நான் ஏத்துட்டதால
எனக்குன்னு ஒரு குடும்பத்தை நான் ஏற்படுத்தல. என்னைக்கு அபிராமிய அமங்கலியா பார்த்தனோ அன்னையிலிருந்து இந்த தண்ணி இல்லாம தூக்கமே வர்றதில்ல. பெரியப்பா, உங்க மனசுல இப்படி ஒரு கலக்கம் இருக்குன்னு? இதுக்கே இப்படி கலங்குறியம்மா? அபிராமிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடிப்பா, அந்த நேரத்துல நான் படுற அவஸ்தை ஆண்டவனுக்கு தான் தெரியும். நெஞ்சில் கிடந்த தாலியை பறிச்சவன் நெஞ்சில் இருந்த வலியை பறிச்சிருக்க கூடாதா? இப்ப சொல்லுமா, நான் குடிக்கிறது தப்பா? மன்மதா, நீ அந்த ரவுடி பசங்களை விரட்டினிய, அதுக்கு நன்றியா கரும்பு சார ரதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீ ஆவது குடி. இவ்வளவுமா? அவ்வளவு அன்பு உன் மேல வச்சிருக்கு. சீக்கிரம் குடி, அவங்க அப்பா வர காட்டி இந்த கோவலை எல்லாம் வாங்கிட்டு போகணும். குடி. கரும்புச்சாறு கொடுத்து அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? சே மன்மதா, இந்த செருப்பு கால கிடைக்குது என்னன்னு பாரு. இது மாட்டை சரியா கொல்லாம தைச்சது, ரெண்டு குத்து குத்துனா செத்து போகும். அப்ப குத்து. ஆமா, இதவே தைச்சு போடுறீங்களே, ஒரு புது செருப்பு வாங்க கூடாது? நான் இருக்கிற நிலைமையில எப்படா புதுசு வாங்க முடியும்? ஏன் முடியாது? ரெண்டு வாரம் இருமல் மருந்தை குறைங்க, வாங்கிடலாம். ரெண்டு வாரம் இருமல் மருந்து குறைச்சிட்டா அப்புறம் நாலு வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவு கவலை எனக்கு. கொஞ்சம் கடையில இருங்க, எனக்கு கரும்பு சேர் குடிச்ச வகுத்த கிடக்குது. கொஞ்சம் போயிட்டு நடக்கும் போது முன்வாரம் அறுந்து போய் ரிமேட்ஸ்ல இழுக்குது. கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா. மீச நீங்களா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பஸ் டிரைவரா ஓடி சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு தொழிலா? குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்களே. சொல்றது கேக்குறது எதுக்கு வந்தேன்னா? அதான் பார்த்தா தெரியுதே, போற போக்க பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா ஜோடி பேர் ஜோடி பேர் அப்படின்னு இறங்கி. கொஞ்சம் கேளுறா. என்னத்தையா கேக்குறது? அதான் கண்ணாலே பாக்குறேனே, ஒரு கையில ஊசி இன்னொரு கையில வாரு. இதை விட என்ன அத்தாட்சி வேணும்? இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். மீச, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பாட, பத்த நிம்மதி. இத வந்துட்டான் பாரு, இவனையே கேளு. என் கடையில என்ன கலட்டா? ஓஹோ, நீதான் செருப்பு கடைக்காரனா? எங்க மீசைய இங்க பார்த்த உடனே கப்புன்னு எனக்கு வயித்த கலக்கிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே எனக்கு கலக்கிடுச்சு. உங்க ரெண்டு பேருமே சேர்த்து நான் ரமு, ஏண்டா சரித்திரத்துல இவ்வளவு குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்க? சரித்திரத்துல இடம் பெறணும்னுதான். நல்லா பேசுற, இலக்கியத்திலயும் இடம் பெறுவ. அந்த காலத்துல நான் படிக்கும் போது சரித்திரத்துல 80-90 மார்க் எல்லாம் வாங்கியிருக்க தெரியுமா? உங்க பழைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ட நான் பார்த்தேன். சரி அண்ணா, நீ படிக்கும் போது இந்த நிலைமையே வேற. இப்ப 20 வருஷம் சரித்திரம் கூடி இருக்குல்ல, அதையும் சேர்த்து தானே படிக்கணும். தேங்க்ஸ் காஞ்சு. ரமு, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். மானத்தை வாங்காத இறங்கு. ஓ, நைஸ் பாய். அறிவு வளரும். இப்ப இந்த மாமா சொல்றேன், அம்மா கிட்ட போய் ஒரு 20 வாங்கிட்டு வா. நீ இல்லாமல நீ தானே வேற யார் வரதுனாலும் வரலாம், நானே காசு போட்டுக்கிறேன். திங்கக்கிழமை வந்தாலே எனக்கு
உனக்குன்னா திங்கக்கிழமை ஓகே நினைக்கிறேன். ஐயா அசடு வழியுது, தொடச்சுக்க. கரும்பு ஜூஸ் கொடுங்க சார்.